ஓப்ஸ், எரர்ஸ் 23. ஏன் அவ்வளோ எரர்ஸ்? ஓகே ஃபைன், ஏகப்பட்ட எரர்ஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் என்னான்ட்டு. என்ன பிரச்சனை? இது வந்து HM2 இருக்கு. ஓகேவா? இந்த ஐ வேரியபிள், லான்ச், ஹாஸ்பிட்டல் 3 நாட் எக்ஸிஸ்ட். ஏன் போயிடுச்சா? என்ன நம்ம பண்ணதெல்லாம் நிறையா? மேபி இதுல இருக்கோ ஹாஸ்பிட்டல். அச்சா, ஓகே, மேபி. இஸ் இஸ் ஃபைன். This is also fine. Okay, fine. Gonna and find what? Sorry, control F. Gonna control H. Chal theta. Acha. Temp2 output oda பேர் வந்து Temp2. இந்த இதுல வந்து லேபிள் வரமாட்டேங்குது மணி. பட் ஆனா ப்ராக் டிரான்ஸ்போஸ்ல டிஃபால்ட்டா அண்டர் ஸ்கோர் நேம் வரும், அண்டர் ஸ்கோர் லேபிள் வரும். சாஸ் ஈஜில வரும், என்டர்பிரைஸ் கைடு சாஃப்ட்வேர் அதுல வந்து வரும். ஸோ லேபிள்ன்றது வந்து நத்திங் பட் உன்னோட கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வேரியபிள் இன் ப்ராக் டிரான்ஸ்போஸ். ஓகே, மணிக்கு புரிஞ்சுச்சா? ரெண்டுமே வேரியபிள் நேம் மாத்துறதுக்கு தானே மேம், சேஞ்ச் பண்றதுக்கு தானே? லேபிள்ன்றது வந்து ஒண்ணும் இல்லம்மா. இப்ப வந்து இங்க கியூமுலேட்டிவ் ட்ரக் யூனிட்னு இருக்குல்ல, லேபிள்ல வந்து அந்த காலமோட பேர் வந்து வரும். மத்தபடி ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. நான் உனக்கு நாளைக்கு நான் கோட் எழுதி என்னோட சிஸ்டம்ல இருந்து நான் உனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஓகேவா? ஓகே மேம். ஏன்னா இது உனக்கு கரெக்டா தெரியலல்ல, புரியலல்ல. இதுல லேபிள் வந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அது இல்ல. சோ அதனால வந்து இருக்கட்டும் அப்படியே, சரியா? லேபிள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கு, ஆனா வந்து நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணது கிடையாது. மேபி நான் செக் பண்ணிட்டு நான் கெட் பேக் பண்றேன். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டெப் ஓவர், ட்ரங்க் ஓவர், அகைன் நான் வந்து நான் என்னோட சிஸ்டம்ல பண்ணி நான் வந்து உனக்கு ஒரு வீடியோவா ஷேர் பண்றேன். ஆபீஸ் டேட்டா கிடையாது, நார்மல் டேட்டா. மிஸ் ஓவர்னா என்ன, ட்ரங்க் ஓவர்னா என்னன்னு நான் 4 வீடியோவா உனக்கு சென்ட் பண்றேன். அதை நீ பார்த்து கத்துக்கோ, சரியா? சோ பேசிக்கலா வந்து இப்போ மிஸ் ஓவர்னா இப்போ இதுதான் வந்து உனக்கு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. தெரியுது இல்ல, ஸ்கிரீன் தெரியுது இல்ல? இப்போ இதுல வந்து இந்த இந்த இதுல வந்து பார்த்தனா இன்புட் வந்து 4 வேரியபிள்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க வந்து நீ டேட்டா வந்து இங்க எழுதியிருக்க, லாங் சம்திங், டாரஸ் சம்திங், ஸ்மித். இப்போ ஸ்மித் மைக்கேல் T65, நாலாவதா அவனுக்கு ஜாப் N இருக்கணும். ஆனா ஜாப் N கிடையாது, ரைட்? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்ததுக்கு போயிட்டு இந்த பைலட் இந்த ப்ரொஃபஷன் இருக்க வேண்டிய இடத்துல லெய்ஸ்னர் போய் உட்காந்துக்கும். இதுல ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது, ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து நம்ம அடுத்த ரெக்கார்டு போகணும்னு சாஸ்க்கு தெரியாது. சோ என்ன ஆகும்னா இந்த லெய்ஸ்டர் வந்து இங்க வந்துரும், கோலன் இங்க போயிடும். சோ ஆர்டர்ஸே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம வந்து மிஸ் ஓவர் கொடுத்தோம்னா கரெக்டா, ஈவன் மிஸ்ஸிங் காலம்ஸ் இருந்தாலும் கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்காண்டி. ஓகே, நான் உனக்கு அது நாளைக்கு நான் வீடியோவை எடுத்து தரேன். எப்படியும் மண்டே டியூஸ்டேக்குள்ள எடுத்துருவேன். நான் எடுத்து உனக்கு தரேன். எக்ஸல் போலாம். இந்த எக்ஸல் ஓபன் ஆகிறதுக்குள்ள
ஏன்னா அது ஃபார்முலா எவாலுவேட் ஆனாதான் நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னே புரியும். அதனாலதான் யோசிக்கிறேன் என்ன பண்றேன். பேசிக்கா நான் டே டு டே என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்றேனோ நான் அதை காட்டி தரேன், சரியா? இப்போ இப்படி இருக்கு மணி, எனக்கு வந்து ரெண்டு டேபிள் இருக்காங்க, சரியா? இப்போ இதுல வந்து பிஐடி நேம் இங்க இருக்கு, பிஐடி பிரைஸ் இங்க இருக்கு. ஸோ பேசிக்கலா நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுக்க போறது வந்து விலுக்கப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், சரியா? ஸோ இப்போ வந்து விலுக்கப் தெரியுமா? ஓகே, இப்ப வந்து எனக்கு இது மட்டும் இருக்குமா? ஒரு டேட்டா வந்து, ஒரு டேட்டால வந்து இப்போ நம்ம விலுக்கப் வந்து என்னன்னா, நீ வந்து சாட்ல மர்ஜ் பண்ணுவேல, மர்ஜ் பை கீ வேரியபிள் பண்ணி நமக்கு தேவையான காலம்ஸ் ரெண்டு டேட்டா செட்ல இருந்து எடுப்போம், கரெக்டா? ஸோ அதே கான்செப்ட் தான் சீக்வல்ல, நம்ம அதை வந்து ஜாயின்னு சொல்லுவோம். இங்க எக்ஸல பொறுத்த அளவுல நீ வந்து அதை வீலுக் அப் பண்ணி நீ வந்து டேட்டா வந்து எடுத்துக்கணும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த 101க்கு இந்த ஏரியால வந்து ப்ரைஸ்ன்னு ஒரு ஒன்று இருக்கு. ஸோ நான் இந்த ப்ரைஸ் வந்து இங்க எடுத்துட்டு வரணும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்க ப்ரைஸ்ன்னு எழுதிட்டு இப்போ நம்ம வந்து இங்க விலுக்கப் எழுதலாம். ஸோ விலுக்கப் ஆஃப், ஓகே, இந்த இதுதான் வந்து என்னோட வேல்யூ. ஏன்னா இங்க வந்து ப்ராடக்டோட நேம் கிடையாது இந்த ரேஞ்சில், கரெக்டா? வெறும் ஐடி மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணும், விலுக்கப் வந்து இந்த 101 வச்சு இப்போ எனக்கு வந்து ஃபுல் ரேஞ்ச் வந்து நான் இங்க செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க எனக்கு வந்து அது ரெண்டாவது காலமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்துதான் உன்னோட காமனா இருக்க வேண்டிய வேரியபிள் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் காலமா தான் இருக்கணும், இல்லாட்டி வீலுக்கு வேலை செய்யாது. ஓகே, இப்போ நான் இதை வந்து 2,0 போடுறேன்னு வச்சுக்கோ.
இங்க 101க்கு என்ன இருக்கு, 15 இருக்கு, கரெக்டா வந்துச்சா? இது வந்து நான் ஒரு ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்படி இப்படியும் டிராக் பண்ண முடியும் இல்ல அப்படின்னா நான் உனக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இது வந்து இதுல ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம், 105, 106, 103, 109, அப்புறமா 103 எழுதிக்கலாம். ஸோ இப்போ 40, 100, 70, 90 இப்போ இப்படி இருக்கு, ஓகேவா? இப்போ நான் வந்து இதை போடுறேன். நான் வந்து எனக்கு எய்தர் நான் இப்படி மவுஸை பிடிச்சி லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ண முடியும், ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா எங்க வந்து உன்னோட லாஸ்ட் வேல்யூ இருக்கோ, லாஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்பாரோ போனா ஃபார்முலா எந்த செல்ல இருக்கோ அந்த செல்லுக்கு போயிடுவேன், ஜஸ்ட் கண்ட்ரோல் டி. புரிஞ்சுச்சா மணிக்கு? இது புரியலையா? புரியுது மேம். புரியுதுல? ஓகே ஃபைன். இப்போ நீ வந்து கேட்கலாம், மேம் இங்க வந்து 103 இருக்கு, இங்கேயும் 103 இருக்கு, ஆனா வந்து ஏன் இப்படி வரல அப்படின்னு நீ கேட்கலாம். அது அது வந்து இன்னொரு கான்செப்ட் என்னன்னா எக்ஸெல்ல செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ இங்க வந்து பார்த்தனா I12J4 நான் வந்து அவ்வளவுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டா? சாரி வெயிட். இப்போ இதுல இப்ப பார்த்தனா இது வந்து I12J4 இந்த ஏரியா தான் கவர் பண்ணியிருக்கு, இது வந்து I22J51 போயிருக்கு. ஸோ இட் கீப்ஸ் ஆன் அந்த மூணு ரேஞ்ச் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே போகுது, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஷிட் ஐயோ நான் ஏதோ பண்ணிட்டேன். இப்ப வந்து எனக்கு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, இதுதான் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ஃபுல்லாவே எனக்கு வந்து அது செக் பண்ணணும் அப்படின்னா நான் போயிட்டு இங்க I1ல இருந்து என்னோட எண்ட் ரோ வந்து இப்ப J7 இருக்குன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன், இங்க போயிட்டு இத J7 வச்சுட்டு நான் வந்து இத ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஃபார்முலா. அதாவது இப்படி போடணும், $2 போடணும், F4 அழுத்துனா வரும். ஃபங்க்ஷன் F4 இல்லைன்னா F4 உன் சிஸ்டம்மை பொறுத்து தான் அது எல்லாமே, ஓகேவா? இப்போ வந்து F4 இங்கேயும் போயிட்டு F4 அழுத்துனா இப்போ நான் இதே ஃபார்ம்ல கீழே இருந்து ட்ராக் பண்ண போறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓகே கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து வரும். திருப்பி இங்கேயே போயிருக்கு 10. இப்போ வேல்யூ வந்துருச்சா? ஸோ இதுதான் நம்ம பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஒரே நிமிஷம், இது இதோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா இங்க வந்து இப்போ I1 to J10ன்றதுல காலமோட அல்பபெட்டுக்கு முன்னாடியும் நீ வந்து டாலர் போட்டிருக்க, ரோ நம்பருக்கு முன்னாடியும் டாலர் போட்டிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு மாற போறதே கிடையாது, அதனால இதோட பேர் வந்து நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸெல்ல, ஓகேவா? இதே இது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்ன மட்டும் நீ ஃபிக்ஸ் பண்ணுவ, அது பேரு வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஒரு செகண்ட், சோ இப்ப இப்படி இருக்கு. இது வந்து என்னன்னா உன்னோட அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். சோ ரேஞ்ச் வந்து எனக்கு மாற போறது கிடையாது அப்படின்னா அது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இதே இது எனக்கு பிரைஸ் பிளஸ் 100 நீ வந்து எழுதி வச்சிருக்கன்னு வச்சுக்கோ.
சோ இது வந்து என்ன ஆகும், ஒவ்வொரு செல்லு பொறுத்து உனக்கு வந்து இது மாறுது கரெக்டா. சோ அப்படின்றப்ப அது பேர் வந்து நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா எனக்கு இது? புரியுது. அதுக்கப்புறமா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ இப்போ வந்து பாரு, இப்போ இதுல வந்து நான் சரி ஓகே, சோ இப்போ நான் வந்து உனக்கு வி லுக் அப்னா என்னன்னு சொல்லிட்டேன், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டேன், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸும் சொல்லிட்டேன், சம் ஃபங்க்ஷன் உனக்கு தெரியும், சம் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உனக்கே தெரியும். ஸோ தட் கோஸ் டு பி அரித்மெட்டிக். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ஈக்குவல் டு லென்த், ஓகே, லென்த் ஆஃப் அந்த செல்லு. இப்போ இதை வந்து கண்ட்ரோல் டி அடிச்சேன்னா எல்லாத்துக்கும் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ ரைஸ் பிளஸ் 100. ஸோ இது வந்து லென்த் ஆஃப் அந்த ஒரு இது மட்டும் கொடுத்துட்டேன்னா போதும். ஸோ அது வந்து லென்த் ஃபங்க்ஷன், சரியா? லென்த். அதுக்கப்புறம் நம்ம சாஸ்ல வந்து நம்ம இது கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா? சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சோம்ல. இப்போ ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் வரைக்கும் இருக்க வேல்யூஸ் மட்டும் வேணும்னு நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து சப்ஸ்ட்ரிங்க்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஈக்குவல் டு, இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து தேர்டு பொசிஷன்ல இருக்க டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா, இங்க போயிட்டு 1 ஸ்டார்ட் பொசிஷன், எத்தனை பொசிஷன் உனக்கு வேணும், 3னா 3, 7னா 7, 9னா 9, என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இது இது வந்து லெஃப்ட்ல இருந்து தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். இதே உனக்கு வந்து ரைட் சைட்ல இருந்து வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் ரைட் ஆஃப் 2, எத்தனை கேரக்டர்ஸ் வேணுமோ அது. மணிக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? மிட்டுக்கும் ரைட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் புரியுது மேம். இது ஸ்டார்ட், இது எண்ட். ஓகேவா? ரைட் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து வந்து கன்கேட்டினேட். கன்கேட்டினேட் வந்து கன்கேட், இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு 2-3 செல்லு வந்து நான் கம்பைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 101 காயில் 15 இருக்கு, ஆனா எனக்கு எப்படி அவுட்புட் வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் சம்திங் 101 காயில் ஐஃபண்ட் 15 ப்ரைஸ், இது மூணும் சேர்த்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ நான் என்ன பண்ணணும்னா கன்கேட்டினேட் பண்ணும். ஸோ கன்கேட்டினேட், ஓகே, ஃபர்ஸ்ட் 101 அதுதான் எனக்கு வந்து எங்க இருக்கு செல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு சிம்பிள் வேணும். சிம்பிள் வேணும்னா யூ ஷுட் புட் டபுள் கோட்ஸ் திஸ். ஓகே, அதுக்கப்புறமா அடுத்த செல்லு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹைஃபன் எனக்கு தேவைப்படுது, நான் ஹைஃபன் கொடுத்துட்டேன், சாரி கமா. இது வந்து எனக்கு பார்ஷியல் அவுட்புட் கரெக்டா, ஏன்னா நான் 101 ஹைஃபன் காயில் எனக்கு டபுள் கோட்ஸ் வேணும், ஹைஃபன் 15 வேணும். ஸோ அப்போ இங்கே வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறப்போ டபுள் கோட்ஸ் எடுத்துக்கலையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வரலாது ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து இப்படி எடுக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுல 101 E2, E2 கோட்ஸ் கொடுத்தேன்னா E2 செல்லு எடுக்காம போகுது. ஸோ இப்படி வந்து உனக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றப்ப, இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து இது இதே இது நான் ஆம்பர்சன் போடுறேன்னு வச்சுக்கோயேன், சரிதா? டபுள் கோட்ஸ் வந்தா மட்டும், கோட்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் யூ வில் ஃபேஸ் சம் சேலஞ்ச். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ டபுள் கோட்ஸை வந்து இன்னொரு இதுல வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது வரல இல்லையா, ஸோ எய்தர் நான் வந்து ஒரு இன்னொரு சிம்பிள் கொடுத்துட்டு நான் வந்து வேல்யூ எடுத்துட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹெச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கண்ட்ரோல் ஹெச்
கண்ட்ரோல் ஹெச் ஆம்பர்சன்ட் நான் வந்து இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நத்திங் ஃபவுண்ட் டு ரீப்ளேஸ்ன்னு வரும். ஏன் இப்படி வருதுன்னு நீ கேட்கலாம். ஏன்னா இது வந்து வேல்யூஸ் கிடையாது, இது வந்து ஃபார்முலா. ஸோ செல்லோட செல்லில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, அல்டிமேட்டா உள்ள வந்து இருக்கிறது ஒரு ஃபார்முலா, அது வேல்யூ கிடையாது, அதனால இது வேலை செய்யாது. ஆனா இதே இது ஒரு நிமிஷம் என்னாச்சு, இப்போ இப்படி இருக்குல்ல. இத வந்து இங்க வேற ஒரு இடத்துல எழுதிடுறேன். ஹலோ, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றேன் நான். வேல்யூஸா பேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் கண்ட்ரோல் ஹெச் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் ஆஃப் 6 மேட்சஸ். புரிஞ்சுச்சா மணி? புரியுது மேம். ஸோ இப்போ நம்ம லென்த் ஃபங்க்ஷன் பார்த்தோம், சப்ஸ்ட்ரிங் பார்த்தோம், மிட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், மிட்டு அப்புறமா வந்து ரைட்டு கன்கேட்டு. இன்னொன்று வந்து கிளீன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மணி. கிளீன்ன்றது வந்து என்னன்னா, ரொம்ப டேட்டா வந்து கொச கொசன்ட் இருக்கு, முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடி ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இந்த காயில்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த காயிலுக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்கு, டேட்டா வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த கிளீன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ கிளீன்ன்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து கரெக்டா உனக்கு அந்த ட்ரிம் பிளாஸ்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் ஃப்ரண்ட் ஸ்பேஸ் கட் பண்றது, பேக் ஸ்பேஸ் கட் பண்றதுன்ட்டுலாம் இருக்கு இல்ல, அது எல்லாமே வந்து இந்த கிளீன்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பண்ணும். ஸோ கிளீன் வந்து எதுக்குன்னு படிச்சு வச்சுக்கோ, ரொம்ப கேட்க மாட்டாங்க இன்டர்வியூல, வச்சுக்கோ. கிளீன்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெயினான ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா ஹெச் லுக்கப்னு ஒன்று இருக்கு. ஹெச் லுக்கப் நான் ஹானஸ்டா சொல்லணும்னா நான் ட்ரை பண்ணதில்லை, பட் இப்போ பண்ணலாம். 102, ஏன்னா யூஸ்வலாக கம்பெனியில் வந்து விலுக்கப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 50, 200, 15, 40. இப்போ எனக்கு வந்து இது ஹெச் லுக்கப்பாக வேணும்னா, இது சரி சார் ஈக்குவல் டு ஹெச் லுக்கப் இந்த டேபிள். ஓகே திஸ் கமா திஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் வந்து எனக்கு மாறக்கூடாது. ரோ வந்து செகண்ட் ரோ 15 ரைட். இப்போ வந்து ஸ்டோர் ஏஏ பிபிபி சிசிசி ஓகே. இப்போ எனக்கு வந்து 13 கவர் பண்ணணும், தேர்ட் ரோ வேணும். புரியுதாம்மா நீ இது என்ன பண்ணுன்னு உனக்கு? ஸோ பேசிக்கலி ஹெச் லுக்கப் வி லுக்கப்னா உன்னோட டேபிள் வந்து இப்படி இருக்கும், அதாவது காலமோட ஹெட்டர்ஸ் காலமோட என்ட்ரிஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஓகே, இப்போ இதே டேட்டாவை நீ திருப்பி போட்ட அப்படின்னு வச்சுக்கோ, டிரான்ஸ்போஸ் பண்ணனா எப்படி வரும்? இந்த இதுக்கு நீ டிரான்ஸ்போஸ் பண்ணனா இப்படி தானே வரும். புரியுதா? இது வந்து இது வந்து நீ காலம் ஃபிக்ஸ் பண்ணுவ, இதுல நீ ரோ ஃபிக்ஸ் பண்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். பெருசா ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது ரெண்டுத்துக்குமே, சேம் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம், வி லுக்கப்ல என்ன ரோ உனக்கு வேல்யூ ரேஞ்சு கொடுத்த, அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் காலம். ஸோ இப்போ வந்து நான் 1 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கும், 101 ரிட்டர்ன் ஆயிருக்கும். பட் எனக்கு தேவைப்பட்டது ப்ரைஸ், ஸோ அதனால நான் வந்து ப்ரைஸ்ன்றனால நான் செகண்ட் காலமாக கொடுத்தேன், கரெக்டா? இதே இது ஹெச் லுக்கப்ல அகெய்ன் சேம், ஃபர்ஸ்ட் உனக்கு லுக்கப் வேல்யூ என்னது, அதுக்கப்புறமா ரேஞ்ச் என்னது, அதுக்கப்புறம் நீ எந்த ரோ வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். 0 கொடுத்த இங்க என்ன 0 அப்படின்னு நீ கேட்கலாம். 0னா வந்து நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், 0 ஆர் 1. ஸோ எப்படின்னா
ஜீரோ கொடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச், ஒன் கொடுத்தா அப்ராக்சிமேட் மேட்ச். ஆனா எப்பவுமே எல்லா கம்பெனிலயுமே வீலுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா வி கோ வித் ஜீரோ, பிகாஸ் எனக்கு வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் தேவை கிடையாது, எனக்கு அந்த டேட்டா கரெக்டான மேட்ச்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஓகேவா, புரியுதா VLOOKUP HLOOKUP கான்செப்ட்? புரியுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு மணி, அது எனக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நான் எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் இருக்குல்ல, நான் எக்ஸல்ல என்னெல்லாம் காமனா யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, பட் இப்போ வரைக்கும் இது வந்து நீ உன்னோட லேப்டாப்ல ஃப்ரீயா இருக்கிறப்போ இந்த லுக்கப் இந்த அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு போட்டு பாருங்க. சரியா, ஓகே. வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா சாஸ்ல? இல்ல மேம். ஃப்ளோவர் டங்க் ஓவர் வீடியோ நான் அனுப்புவேன், நேத்து நீ கேட்ட அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். எக்ஸல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எக்ஸல் ஹாஃப்வே முடிஞ்சிச்சு, இன்னும் ஹாஃப் தான் இருக்கு. ஆ சரி, நீ எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ண, நான் உனக்கு பார்த்து சொல்றேன். சரியா, சரி, ஓகே. ஓகேம்மா, தேங்க்யூ.